அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஜெயம் ரவியினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற சைரன் திரைப்படமானது உலகளவில் 8வது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 8 நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 8வது நாளிலே தமிழ்நாட்டில் சைரன் திரைப்படமானது 65 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 11 கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 8வது நாளில் 1 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 31 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கர்நாடகாவிலே 8வது நாளில் 2 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 62 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 8வது நாளில் 1 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 46 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவில் 8வது நாளில் சைரன் திரைப்படமானது 69 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 12 கோடியே 39 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வெளிநாடுகளிலே 8வது நாளில் 8 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 2 கோடியே 18 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. உலகளவில் 8வது நாளில் சைரன் திரைப்படமானது 77 லட்சம் ரூபாயினையும் 8 நாளும் சேர்த்தவாறு 14 கோடியே 57 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கிறது. இதற்கிணங்க சைரன் திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமாயின் உலகளவில் 33 கோடி ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது வரை 8 நாள் நிரவிலே 14 கோடியே 57 லட்சம் ரூபாயினையே வசூல் செய்திருக்கின்றது. இதற்கிணங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படுது. இருப்பினும் அந்த தொகையினை வசூல் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் சற்று குறைவாகவே காணப்படுது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.